மங்கல்யாஸ்தேவத உயர்ந்த நாராயணீயத்தில வாமன சுவாமி மூணடி மண்ணை தேவதைகளுக்காக தானம் வாங்கறதுக்காக தயாரா இருக்கா அப்போ விந்தியாவளி தம்பதி சமேதனாக அதாவது தன்னுடைய பர்த்தாவான மகாபலிக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணி விந்தியாவலி ஜலத்தை தாரை பார்க்க அந்த ஜலமானது மகாபலியனுடைய கையில விழுந்து மகாபலி கையிலேந்து வாமன சுவாமி கையில விழுமான்னு அப்படி எதிர்பார்த்துண்டு காத்துண்டே இருக்காராம் ஆச்சரியமான அந்த ஒரு தீர்த்தம் வாமன சுவாமியினுடைய கையில அப்படி பட போறது வில்லிபுத்தூரார் பாரதத்துல சொன்னார் அது கையில விழக்கூட இல்லை சில சமயம் ஜலம் மேலேந்து விழும்போது அந்த காத்திலேந்து ஜல திவலைகள் பட்டா மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமே அந்த ஒரு உணர்வு ஏற்படும் போதே பகவான் தான் அவதாரத்தை எடுப்பதற்கு தயாராகிட்டான்னு குருவாயிரப்பா வந்த நீ எவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை எப்படி எடுக்க போற எப்படி எல்லாம் மூணணி மண்ணை அழைக்க போறேன்னு பார்ப்பதற்காக நாங்க காத்து முப்பத்தோராவது தசகத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி முடிக்கிறார் அந்த முப்பத்தோராவது தசகத்தினுடைய ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஆண்டவனே என்னிடத்தில் யாசிக்கும் நிலை பெற்றால் அன்னோ நின்னோ வேண்டுமனை யாவின்னோ கொடுத்திடவே விழைகின்றான் என்று மண் பூமிகு விந்தியாவலியும் தனிய நீயும் ஆண்களிலே சிறந்தவனம் அவன் அளிக்க அன்புடனே ஏற்றுக்கொண்டாய் குருவாயூர் கண்ணானிய பாதமும் போற்றி அந்த தான ஜலம் போட்டு கையில விழுந்தது உயர்ந்த திருவிக்ரமாவதாரத்தினை எடுப்பதற்கு தயாராயிட்டேன்னு அந்த பரிணாமத்தை முப்பத்தோராவது தசகத்தினுடைய ஆறாவது ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரியானவர் தொடர இருக்கார் தொடரட்டும் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயும் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு அருகிலேயும் பாண்டவதூதர் திருக்கோயில் சன்னதி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய பாண்டவதூதருடைய திருக்கோயிலே அங்கு ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய ருக்மிணி தாயாரை நாம் இப்போது தரிசிக்க இருக்கின்றோம் இதோ தனி சன்னதியையும் நாம் அடைந்து விட்டோம் அழகான ஒரு முகப்பு இருபுறமும் யானை துதிக்கையை உயர்த்தி கஜலட்சுமியாக இங்கு காட்சியை அழிக்க தாமரை மேல் அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து உள்ளே நுழைகின்றோம் தாயார் விமானத்திலே இங்கு சுதை வடிவத்திலே ருக்மணி தாயார் மகாலட்சுமியாக அமைந்திருக்க மற்றொரு புறத்திலே சந்தான லட்சுமி மடியிலே குழந்தையை அமர்த்திக் கொண்டு திவ்ய தரிசனம் இதோ கரும்பை ஏந்திக்கொண்டு விஜயலட்சுமியாக மற்றொரு கோணத்திலே மகாலட்சுமியை நாம் தரிசிக்கின்றோம் ஆகா என்ன ஆச்சரியமான காட்சி பாகவதத்திலே ருக்மிணி கல்யாணத்தை உபதேசித்த சுகபிரம்ம மகரிஷி இங்கு உண்மையாகவே கிளியாக மாறி வந்து தாயாருடைய சன்னதியினுடைய பிராகாரத்திலே நமக்கு காட்சி தருவது என்பது ஆச்சரியத்தை அளிக்கின்றது அல்லது ஆண்டாள் திருத்தோலிலே இருந்த கிளியானது ஸ்ரீ அடைகின்றோம் அனுமதி இல்லாததால் பட உருவத்திலே இதோ மூலமூர்த்தியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் அமர்ந்த திருக்கோலம் கிரீடம் திறந்த கண்கள் மூக்குத்தி சதுர்புஜங்களிலே இதோ அழகாக இரண்டு கைகளிலே தாமரையை ஏதிக் கொண்டு மற்ற இரு திருக்கரங்களும் அபயகஸ்தமாகவும் அழகான வரத கஷ்டமாகவும் ரேகைகள் பரிமளிக்க மூலவர் போன்றே இதோ உற்சவ மூர்த்தியாக ருக்மிணி தாயார் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள் ஆச்சரியமான பிராச்சீனமான ஒரு விக்கிரகம் என்று தரிசிக்கும் போதே நமக்கு புலப்படுகின்றது அமர்ந்த திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்து ஆகா சாந்தமான திருமுக சேவை நம்மை பரவசப்படுத்துகின்றது உயர்ந்த திலக்கமும் மூக்குத்தியும் திறந்த கண்களும் நமக்கு பக்தியை அதிகப்படுத்துகின்றன பவழ மாலையை தரித்து கொண்டிருக்கக்கூடிய ருக்மணி பிராட்டியானவள் கண்ணனால் அணிவிக்கப்பட்ட திருமாங்கல்யத்தையும் தான் சார்த்தி கொண்டு இரு கைகளிலே தாவரை பூவையை ஏந்திக் கொண்டிருக்கின்றாள் அபயவஸ்தம் வரதகஸ்தமாக பரிமளிக்க நீலப்பட்டு வஸ்திரத்துடன் ஆச்சரியமான திருமுக சேவையோடு திவ்ய ஹாரத்தியோடு உத்தரவை பெற்றுக்கொண்டு நாம் நாராயணியத்திலே முப்பத்தி ஓராவது தசகத்தின் ஆறாவது ஸ்லோகத்தை எவ்வாறு பட்டத்திரி தொடங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்கு குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம் அவரும் துவங்கிவிட்டார் தேகம் திதி குலபதமோ தொய்யார்

வாமனனுடைய கையில வாமன சுவாமி எப்படி வளர ஆரம்பிச்சார்னு தானே நாராயண பட்டத்திரி வர்ணிக்கணும் ஆனா பட்டத்திரிக்கும் அங்க தானத்தை வாங்கி கொண்டிருந்த குருவாயிரப்பனான வாமனனுக்கும் என்ன ஆச்சரியம் இந்த ஸ்லோகத்துல மகாபலிய புகழ ஆரம்பிச்சுட்டாளா இது போல ஒரு அசுரன் உலகத்துல அசுர குலத்துல பிறந்தா கூட பரம பக்திமானாக இருக்கான் குலத்துல பிறந்தா கூட அசுர குணம் அவனிடத்தில் இல்ல அதே சந்தர்ப்பத்துல அவனுடைய குருவான சுக்கராச்சாரியார் கூட தானத்தை கொடுப்பேன்னு சொன்னான் அவன் மனைவி அவனை விட உத்தமமானவள் அந்த ஜலம் விழுந்த உடனே திரிவிக்கிரம அவதாரத்தை உருவத்தை பெருசா கிண்டே போறாரான் அப்போ ஆகாசத்துல தேவதைகளெல்லாம் கூடிட்டா குருவாயிரப்பா எல்லாம் கூடிட்டா எல்லாரும் புஷ்ப வருஷம் பூ மாலையை பொழிஞ்சாளா பூ மாலைகளையும் புஷ்பங்களையும் யாருக்கு பொழியனும் வாமனாக வந்து திருவிக்ரமாவதார எடுத்து இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்குத்தான பூமழை பொய்யணும் அவனுக்கு திவ்ய பெய்யலையாம் அந்த திவ்யமான ரூபத்தை தரிசன இருக்கக்கூடிய மகாபலி இருக்கானே அவனுக்கு சாமராக புஷ்ப வருஷமோ தேவதைகள்லாம் வந்து சாமர வீசராளாம் திக் கஜங்கள் கணங்கள்லாம் வந்து அவனுடைய தர்மத்தையும் அவனுடைய தியாகத்தையும் விவேகத்தையும் தாம் பாராட்டின்று எல்லாரும் வந்து அவனுடைய பெருமைக்காக குருவாயிரப்பா பூ மாழைய பொழியிராளாமே பூ மழையா கொற்றடாமேனு ததாசுரேன் கந்தர்வ வித்யாதனாக தர்ம சர்வோபி கிருண்திராசீன அப்படியே பாகவத ஸ்லோகம் ஆச்சரியமா பேசிட்டு பகவான் வளர ஆரம்பிச்ச உடனேயே மகாபலிக்கு ஒரு பெரிய பெருமை கிடைச்சதான் ஏன் மகாபலிக்கு பெருமை கிடைச்சதுன்னா மகான்கள் வியாக்கியானத்துல எழுதினா இந்திரனுக்கும் மகாபலிக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஸ்லோகத்துல இந்திரன் யாரு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வரதோ அப்ப இடத்துல போய் முறையிடக்கூடியவன் தன்னுடைய ஐஸ்வரியம் போயிடுத்து யாருக்கு இந்திரனுக்கு செல்வத்தை இழந்த உடனே இந்திரன் என்ன பண்ணான் பெரிய விஸ்வரூப சாட்சியாக அனந்த சைனனாக பார்க்கடல்ல படுத்துன்னு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவ இடத்துல ஓடினான் நெட்டையா இருந்த மகாவிஷ்ணுவர் இடத்துல நீண்டு படுத்து இருந்த மகாவிஷ்ணுவர் கண்ணீர் விட்டான் கண்ணீர் விட்டு என்ன பண்ணான் நீண்டு நெட்டையான உருவத்தோட இருந்த மகாவிஷ்ணுவ குட்டையாக்கிட்ட அவன் ஆனா பட்டத்ரீ சொன்னார் எங்க மகாபலியனுடைய பெருமை என்ன ஏவனுக்கு பூமாரி பொழியாது குட்டையா இருந்த மகாவிஷ்ணுவ இந்திரன் கண்ணீர் விட்டு நெட்டையா இருந்தவன குட்டையாக்கினான் இவன் தண்ணீரை விட்டு மகாபலி தான் குட்டையா இருந்தவன வளரும்படியாக பண்ணிட்டானே அப்ப உலகத்துல பக்திமான் யாரு பாகவதோத்தமன் யாரு தனக்கு காரியம் ஆனா மகாவிஷ்ணு காலில் விழக்கூடிய இந்திரனா இல்லன்னா அசுரனா இருந்தா கூட அவனுக்கு தானத்தை பண்ணானே செவ்வாய சூடுவார் இதையே அழகா சொன்னார் நீர்விழி கமல செங்கை நீர்நில சிவந்தமாயும் பேரொளி உருவம் எம்மால் பேசலம் தகையமைத் தொன்றோ பாரலம் பதிர்ந்தது ஓர்த்தால் பணி மலர்த்தால் ஒன்று ஓங்கி கார் கிழித்து ஒல்லையட கடாகமோ உருவமற்றதம்மா எல்லாரும் செவ்வாய்சூடுவாரோ நாராயண பட்டத்திரியோ பாகவதமோ ஆழ்வார்களோ பகவான் வளர ஆரம்பிச்ச சமயத்துல அவர மங்களாசாசனம் பண்றதை விட்டுட்டு உத்தமனான மகாபலியை புகழ்ந்ததுதான் இந்த சரித்திரத்தினுடைய ஒரு நீதிய தானம் பண்றவனுக்கு எவ்வளவு பெருமைகள் உலகத்துல தானம் கொடுக்கிறவனும் பகவானான மகாவிஷ்ணுவும் ஒரே இடத்துல எதிர எதிர நிருந்தா கூட புகழப்படுவது என்பது மகாவிஷ்ணுவ விட எவன் தானம் பண்ணானோ அவன உலகமும் மகான்களும் கொண்டாடுவான்னு குரு இந்த ஸ்லோகத்தால நான் புரிஞ்சின்றேன்னு சொன்னார் அப்போ அந்த பூமாரி பொழியக்கூடிய மகாபலியை பார்த்து யார் சந்தோஷப்பட்ட குரு ஐரப்பா உனக்கு தாண்ட மனசுல அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆனந்தம் உடனே நீ கிடுகரும் வளர ஆரம்பிச்சேன் எந்த அளவுக்கு வளர்ந்தே என்ன கம்பராமாயணத்துல கம்பர் வாமனாவதாரத்தை கொண்டு விஸ்வாமித்திரர் ராமனுக்கு உபதேசம் பண்ணுவதாக சித்தாசிரமத்தில் எழுதி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் கம்பரம் ஒரு உத்தமமான அழகான ஒரு பாசுரத்தை சொன்னார் முடியவும் மொழியலாம் மொழி கொடியனன்றும் ரைத்த சொல்லொன்றும் கொண்டில அடியொரு மொன்றினி அழுந்து கொள்கையன நெடியவள் குறியகை நீர் ஒரு கரம்பில் விழுவதற்கு முன்னாலேயே உயர்ந்த அவதாரத்தை எடுத்து அப்படி சுவாமி வளர ஆரம்பிச்சாராம் ஆண்டாள் நாச்சியார் ஓடி வந்து கொண்டாடினான் ஓங்கி உலகலந்த உத்தமனுடைய பெயரை இப்போது பாடுவோம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் இப்ப வளர்ந்துட்டு இருக்கானே அவன் யார் தெரியுமா உத்தமன் உலகத்துல மூன்று பிரிவான மனிதர்கள் உண்டு ஒத்தன் பேரு அவன் தானே வாழணும் மத்தவன் அழியணும்னு நினைப்பவன் அடுத்தது இருப்பவன் மத்தியமன்னு பேரு நாமும் வாழணும் மத்தவனும் வாழணும்னு நினைப்பவன் உத்தமன் யார் தெரியுமா நாம அழிஞ்சா கூட மத்தவன் வாழணும்னு நினைக்கிறவன் உத்தமன் ஆண்டாள் சொன்னான் இந்த சரித்திரத்துல ரெண்டு பேர் உத்தமன் ஒரு உத்தமன் ஒரு உத்தமனுக்கு தானத்தை கொடுத்திருக்கான் பகவான் தேவதைகள் வாழணுன்றதுக்காக தரம் தாழ்ந்தி தான் கையேந்தி வந்ததனால மகாவிஷ்ணுவான பகவான் உத்தமன் தாழிஞ்சாலும் பரவாயில்ல தானத்தை கொடுக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கே தானத்தை கொடுத்த மகாபலி இருக்கானே அவன் உத்தமன் ரெண்டு உத்தமனையும் நம்ம நினைப்போம்னு ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி மகாவிஷ்ணுவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ணுவோன்றார் சுவாமி வளர ஆரம்பிக்கிறார் எவ்வாறு வளர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாராயண பட்டத்திலேயும் தொடர்கிறார் தொடரக்கூடிய ஒரு வைபவங்களை காஞ்சிபுரத்திலே பாண்டவ தூதர் கோயிலில் எழுந்தருளியிருக்கக்கூடிய மூலமூர்த்தியான பாண்டவ விஸ்வரூபத்தை பட உருவத்திலே நாம் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தரிசிக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகா நாராயணா ஸ்ரீமன்னா